ஸ்ரீ குருபியோ நமஹ. சூத சம்ஹிதை யஜ்ஞ வைபவ கண்டம் 39வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம். யகைவ வன்னி சம்பர்க்காத் தோயம் வன்னிர் நவஸ்துதஹ உஷ்டம் தோயமிதி பிராஜ்ஞாஹ பிரதீதாவபி தேஹினாம் தஹா அசிவஸ்வதோ ஜீவஹ கதாசித் பண்டிதோத்தமாஹ சிவத்வேன பிரதீதோபி ஸ்வதோ நைவ சிவோபதி. அக்னியோட சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே ஜலம் வந்து உஷ்ணமாக நமக்கு தெரியிறது. இது வெந்நீர்னு சொல்றோம். ஆனா அது வெந்நீர் சுடும், சுடுறதுங்கிறதுக்காக அந்த ஜலத்தை நாம வந்து அக்னின்னு சொல்ல முடியாது. அக்னியோட சம்பந்தப்பட்டதுனாலே ஜலம் நமக்கு உஷ்ணமாக தெரியறதே தவிர்த்து அது வாசவத்துல உஷ்ணம் இல்லை. அதே மாதிரி ஜீவன்கிறது உண்மையில பரமாத்மாவை காட்டிலும் வேறானவனாக, அதாவது அசிவஹா சிவனை காட்டிலும் வேறானவனாக இருப்பானே ஆனால் ஒரு நாளும் சிவனாக ஆக முடியாது. சிவன் மாதிரி வேணும்னா தெரியத்தான், உஷ்ணஞ்சலம்னு சொல்ற மாதிரி அயம் சிவஹா இவரா சாட்சாத் சிவஸ்வாமி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து நிஜமா மாற முடியாது. ஜலம் எப்படி அக்னியாக மாற முடியாதோ அந்த மாதிரி சிவன் இல்லாத ஜீவன் சிவனாக, ஒரு சமயம் சிவன் இல்லாத நிஜமாவே அவன் சிவன் இல்லைன்னு இருந்தால் அவன் சிவனாக என்னைக்கும் மாற முடியாது. ஸ்வதஹ அசிவஸ்து ஜீவோயம் சர்வதா ந சிவோ பவே. இவன் வந்து தானாக ஸ்வபாவத்தா சிவஸ்வரூபமாக இல்லைன்னு சொன்னால் அந்த ஸ்வபாவம் மாறாது, என்னைக்குமே அவன் சிவன் ஆக முடியாது. சில பேர் என்ன சொல்ற, கேனச்சித் சாதனேனைவ முக்தௌ சிவசமோ பவேத் இத்தேவம் கேச்சித் இச்சந்தி வாதினோ முனிபுங்கவாக. ஹே முனிபுங்கவர்களே, இந்த வாதிகள்ல பல பேர் என்ன சொல்றான்னு கேட்டா, இவன் சாதனங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி சிவனுக்கு சமமாக ஆகிறான், சிவனாகவே ஆகிறது இல்லை. இவாளுடைய மத்தத்துல ஜீவன் சிவன் இல்லை, அவன் தனிதான். இருந்தாலும் மோட்ச காலத்திலே அவன் வந்து சிவனுக்கு சமமாக ஆயிடுறான்னு சில பேர் சொல்றான். ஆனா அந்த அவ சொல்றது சரியில்லைங்கிறார். வார்த்தா மாத்திரம் இதம் புரோக்தம் சர்வதா ந தர்த்தவத்து. இவா சொல்ற அந்த வார்த்தைகள், அதாவது அது வெறும் பேச்சு தானே தவிர அர்த்தம் இல்லாத பேச்சு. ஏன், நான் இப்ப கேள்வி கேட்கறதுக்கு அதுல பதில் வராது. ஏகதேசேனவா ஜீவஹா கிம்பா சர்வாத்மனா சமஹா. சுத்தில சிவனுக்கு சமமாயிடுறான் ஜீவன் சொல்றே, ஜீவன்ல ஏதோ சில அம்சங்கள் சிவனுக்கு சமமாக ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறீளா, இல்ல சர்வாம்சேன முழுக்க முழுக்க சிவனுக்கு சமமாவே எல்லாமே ஆயிடும் அப்படிங்கிறீளா அப்படின்னு ரெண்டா விகல்பிக்கிறது. ஏகதேசேன சேத் சர்வே சிவா சம்சாரவர்த்தினா, ஏகதேசேன சர்வேஷாம் அஸ்தி சாமியம் சிவேனஹி. ஏதோ ஒரு சர்வம் சிவனுக்கு சமானமாக ஜீவனுக்கும் ஏற்படுறதுன்னு சொன்னா இது முக்தி பரியந்தம் போவானே. சம்சார காலத்திலையும் எல்லா ஜீவனுகளுக்கும் சிவனோடு ஏதோ ஒரு சாமியம் இருக்கத்தான் இருக்கு. என்ன சாமியம் இருக்கு, நாம வேணா சைத்தன்யம்னு எடுத்து நோக்கலாம். சிவனும் சைத்தன்ய ஸ்வரூபம், ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கா. ஆகையால இந்த சைத்தன்யம் அப்படிங்கிற இந்த தர்மம் வந்து சமானமா இருக்கிறதுனாலே எல்லாரும் சிவசமாக. அப்ப இது என்ன ஏகதேசேன சிவ சாமியம், இது முக்தி காலத்துல வரும் விசேஷமா சொல்றதுக்கு என்ன இருக்கு. சர்வாத்மனா சேத் சாமியம் தத்து சர்வதா சிவ தேவசா. இல்ல எல்லாமே எல்லா அம்சமும் சிவனுக்கு சமமா போயிடும் மோட்ச காலத்துல, அதான் விசேஷம்னு சொன்னா. எல்லா அம்சமும் சிவனுக்கு சமமா எப்போ ஆகும்னா இவனே சிவனானாதான், இல்லைனா கொஞ்சமாவது வித்தியாசம் இருந்துட்டேதான் இருக்கும். சர்வாம்சேன சாமியம்னு சொல்லணும்னா இவன் தானே சிவனா இருந்தாத்தான் முடியுமே தவிர கொஞ்சமாவது வித்தியாசப்படுத்தி தன்னை வச்சுட்டு இருந்தான்னா அது முடியாது. அது மாத்திரம் இல்ல, ஹேத காரண சூன்யத்வா ஹேதாபாவாச்ச வஸ்துதா சிவ ஏவ சஹா. இவன் சிவனே தான் சிவன் சொல்லணும். ஏன்னா இவனுக்கும் சிவனுக்கும் இந்த பேதத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு தர்மம் காரணம் அங்க இருக்காது. பேதம் இது வேற அது வேறேன்னு தெரியணும்னா என்ன நம்ம கேட்கணும், கேட்டா இந்த காரணத்தால இது வேற அது வேறேன்னு தெரியறதுன்னு சொல்லணும். ஏத காரணம்னா பேத ஞாபகம், பேதத்தை தெரிவிக்கக்கூடிய தர்மம். அது இல்ல, எல்லாம் அதே மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல கூட இது வேற அது வேறன்னு தெரியும். விசேஷம்னு ஒரு பதார்த்தத்தை அதுக்காக தான் சொல்றேன். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓஹோ இவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் பாக்கி எல்லாம் சமானமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா
சர்வாம்சேன சாமியம்னு சொல்றது பேதமே தெரியாது. அது மாத்திரம் இல்ல, சிவனுக்கும் ஜீவனுக்கும் வாஸ்தவத்துல பேதமும் இல்லையே. பேதாபாவாச்ச வஸ்துதா, வாஸ்தவமா பேதமே கிடையாது. அப்படி இருக்கிறது என்ன சாமியம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கிஞ்ச முக்தவு சிவேனைவ சமோ ஜீவோ பவேத்யதி கஞ்சித் காலம் ஹி தத் சாமியம் ஆகதம் கலு கச்சதி. முக்தி காலத்துல இந்த சாமியம் ஜீவனுக்கு ஏற்பட்டு போறது அப்படின்னு சொன்னால், முன்னாடி அது இல்லைன்னு நீ சொல்ற, முன்னாடி இல்லாதது மோட்ச காலத்துல வரும் அப்படின்னு சொன்னால் எப்படி வருமோ அப்படியே போயிடும். அதனால ஆகத்தங் கலு கச்சதி, இது வந்ததுன்னு சொன்னால் அப்புறம் போயிடும். தஸ்மா ஜீவஹா ஸ்வத சாட்சா சிவ சத்ய ஆதி லக்ஷணஹா அப்பிரச்சுத ஆத்மபாவேன ஸ்திதஸ்தன் பரவித்யா வாஜ்ஞானம் தத் பிரசூதஞ்ச சம்சாரம் ஸ்வாத்மனாகிரசன்னு ஸ்வபூர்ண சிவரூபேண ஸ்வயமேவ அவசிஷ்யதே. அதனால இந்த மோட்சத்துல அப்பப்ப வந்துடும், அந்த சமயத்துல அவனுக்கு சிவஸ்வரூபம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றதுலாம் தப்பு. ஏன்னா அப்படி வரதா இருந்தா அது மோட்சம்னு சொல்றது இல்லை. அதனால கடைசியில என்ன உபசமாரம் பண்றாருன்னா, சாட்சா சிவஹா ஸ்வதஹா, எப்போதுமே சிவஸ்வரூபம் தான் ஜீவன். சிவன்னா யாரு? சத்தியாதி லட்சணஹா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த லட்சணத்தை கொண்டு வந்தான் இவன். அதேதான் அப்பிரச்சுத ஆத்மபாவேன ஸ்திதஸ்தன். இவன் பெரிய சம்சாரியா இருந்தாலும், பத்தத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு சுகதுக்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டே இருந்தாலும் கூட, அவருடைய இந்த சத்திய ஞானாதி ரூபமான ஸ்வரூபம் இருக்கே அது அப்படியே இருக்கு, அதுல மாத்தமே இல்லைன்னு. அப்பிரச்சுத ஆத்மபாவேனா சச்சிதானந்த ஸ்வரூபம் வித்தியாசமே படலை. எவ்வளவு சம்சாரம் வந்தாலும் இவ்வளவுதான், அது அஜ்ஞானத்தால மறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப என்ன பண்ணணும், பர வித்யா, இவன் வந்து வேதாந்த சிரவணம் பண்ணி மகா வாக்கிய சிரவணம் பண்ணி அதுல இருந்து அவனுக்கு பர வித்யை ஏற்படுறது. வித்யனா ஞானம். அந்த ஞானத்தினாலே வாஜ்ஞானம் ஸ்வஸ்வரூபம், அதாவது தன்னை பத்தின அஜ்ஞானம், தத் பிரசூதஞ்ச சம்சாரம், அந்த அஜ்ஞானத்தினால இவனுக்கு ஏற்பட்ட சம்சாரம், இது எல்லாத்தையும் இவன் சுவாத்மனா கிரசம் அப்படியே முழுங்கிட்டான். முழுங்கிட்டான்னு சொன்னா இவனுடைய ஸ்வரூபத்திலே இதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் சுவாத்மனா கிரசம், ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இப்போ இருக்கு. இவன் மேல அஜ்ஞானத்தால ஆரோபிக்கப்பட்ட சம்சாரங்கிறது இப்ப காணம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்ப எப்படி இருக்கான் இவன், ஸ்வபூர்ண சிவரூபேன ஸ்வயமேவ அவசிஷ்யதே. அவனுக்குன்னு உண்டான அந்த பூர்ணமான சிவஸ்வரூபம் இருக்கே, அந்த சிவஸ்வரூபத்திலேயே அவன் அப்படியே இருந்து விடுறான். இதுதான் மோட்சம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். சுக்திகா கலதௌதம் கலதௌதம் தூ சுக்திகா வேதனேன தூ சுக்திகா மாத்திர ரூபேன யதா லோகே அவசிஷ்யதே. கலதௌதம்னா ரஜதம், சுக்தி ரஜத்தம்னு சொல்றோமோ, நான் சுக்தியை பார்த்தா வெள்ளியா தெரியுது, அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு இந்த சுக்தின்னு. இப்ப என்னாச்சு இந்த ரஜதம், சுக்திகான்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ரஜதம் எங்க போச்சுன்னா, எங்கேயும் போல, சுக்திகா ரூபமா இருக்கு. அவ்வளவுதான், ஏற்கனவே இப்படிதான் இருந்தது, இப்பவும் இப்படிதான் இருக்கு, மேலையும் இப்படிதான் இருக்க போகுது. அதனால இந்த பிரமத்துல ஒண்ணு தெரிஞ்சதுன்னு சொன்னா அந்த வஸ்து எங்க போகுதுன்னு கேட்கவே கூடாது. அது இல்லை, அது எப்படி இருக்குன்னு சொன்னா அதிஷ்டான ஸ்வரூபத்துலதான் அது இருக்கு. அதிஷ்டான ஸ்வரூபமாகவே இருக்கே தவிர ஆரோக்கிய ஸ்வரூபம் யானம் தான் இருக்காது. சிவாத்மனா ஜகத்பாதகா நச்சைவம் சம்பவிஷ்யதி அபாவ ஏவ முக்தௌ தூ ஜகதோஹி பவிஷ்யதி இத்தேவம் தேச்சி திச்சந்தி சச்ச மந்தமதி பிரமஹா. இதுக்கு மேலே வேற ஒருத்தர் உண்டா? அவா என்ன சொல்றா, சிவாத்மனா ஜெகத்பாதா, இவன் வந்து முக்தியில சிவஸ்வரூபம் ஆயிடுவான், இவன் மேல இருந்த ஜெகத்து சம்சாரங்கிறது அந்த பாதம் ஆயிடும் அப்படின்னு சொன்னா இது சம்பவிக்காதுப்பா. ஏன் இப்படி சம்பவிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லையே. அப்ப நான் சொல்றது என்னன்னா, அபாவ ஏவ முக்தவுது ஜெகத்தோதி பவிஷ்யத். இவன் எப்போ மோட்சத்தை அடையிறானோ அப்ப இந்த ஜெகத்தினுடைய அபாவம், ஜெகத்து இருக்காது. முன்னாடி இதுக்கு வந்து என்ன வித்தியாசம்னா, முன்னாடி இருந்து இப்ப இல்லைன்னு சொன்னா அபாவம், இது கல்பனை, முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, எப்பவுமே இல்லைன்னு சொன்னா பாதம். இதுதான் பாதத்துக்கும் அபாவத்துக்கும் வித்தியாசம். இந்த வாதிகள் என்ன சொல்றானா, இவனுக்கு சம்சாரம் பந்தம் எல்லாம் இருந்ததுங்கிறத ஒத்துக்கிறான்.
அப்ப என்ன ஆச்சு, மோட்சத்துல அது காணாம படுத்து, காணாம படுத்துனா என்ன, அதனுடைய அபாவம் ஆயிடுத்து, அபாவம் ஆயிடுச்சு, வம்சம் ஆயிடுத்து. அப்ப என்ன ஆச்சு, பாதம் ஆகல, சுத்தியில சம்சாரம் இல்ல, அவ்வளவுதான். இத்தேவம் கேட்டி திச்சந்தி, இந்த மாதிரி சில வாதிகள் சொல்றா, அது அது கூட சரியில்லை. சச்ச மந்தமதி பிரமஹா, அவளுக்கு பிரமம் வந்திருக்கு, அது வாஸ்தவம் சரியில்லை வாசி அவளுடைய கல்பனை. பாவரூபம் து வஸ்துவே வகி அபாவி பவதி த்விஜாஹ, ஜகன் ந பாவோ நாபாவா பாவாபாவ விலக்ஷணம். என்ன காரணம் சொல்றாருன்னா, வாஸ்தவமா எது இருக்குமோ ஒரு இடத்துல அதுக்குதான் அபாவம் சொல்லலாம். வாஸ்தவமா இருந்தா தான் அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லலாமா. இந்த ஜகத்திற்கு இது பாவமும் இல்லை அபாவமும் இல்லை, இது ஒரு அனிருச்சனியமா இருக்கு, பாவாபாவ இலக்கணம். அப்ப இத போய் இது இல்லாம போச்சு, இதுக்கு அபாவம் வந்ததுன்னு என்னவா சொல்ல முடியும் கேட்டு. இங்க நிஜமா ஒரு கட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இருந்தது இப்ப இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்பனா என்னாச்சு, முன்னாடி அபாவம் இல்லை அதுவே இருந்தது, இப்ப அது இல்லை அபாவம் இருக்கு அப்படின்னு வரணும். ஆனா இங்க ஜெகத் எப்படி, அது பாவமும் இல்லை அபாவமும் இல்லை அனிருச்சது, இத போய் எப்படி இருக்குன்னு சொல்றது, இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால தஸ்மாத் அத்தியஸ்தபாதஸ்து ந பாவஹா அபாவ ஏவனா, இது அத்தியஸ்தம், அஜ்ஞானத்தினாலே தெரியக்கூடியது ஆத்மாவில சம்சாரம். அதனால அந்த சம்சாரம் இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சுக்தியில ரஜதம் இருக்கா இல்லையா, இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, பாதம் வருது, இருக்குன்னா எங்க காமின்னு கேட்பா. இல்லை அப்படின்னு சொன்னா இப்போ இல்லை அபாவம் வருதுன்னு சொன்னா, முன்னாடி இருந்து இப்போ இல்லையா, எப்பவுமே இல்லையான்னு சொன்னா, எப்பவுமே இல்லைன்னு சொன்னா அதுதான் பாதம், முன்னாடி இருந்தது இப்போதான் இல்லை அப்படின்னு சொன்னா அது தப்பு அப்படி சொல்ல முடியாது. அதனால்தான் என்ன சொல்றான்னா, அதிஷ்டான அவசேஷோஹி கேவலம் பண்டிதோத்தமாக. அதனால பாவம் அபாவங்கள்லாம் சொல்லக்கூடாது அத்தியாசத்துக்கு, அந்த அத்தியாசத்துக்கு தத்துவ தியானத்தினால நிவர்த்தி ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா, அப்ப அதிஷ்டானம் தான் மீஞ்சும், அதுதான் பாக்கி இருக்குங்கிறது தான் அதுக்கு அர்த்தமே தவிர்த்து, அது அது எங்கேயோ வந்தது போயிடுச்சோம்னா சொல்லக்கூடாது. ஜெகத் பரமஸ்ய அதிஷ்டானம் சிவா சத்யஸ்வபாவத்தா, ஜெகத் இந்த சம்பூர்ண சம்சாரத்துக்கு பிரமம் அத்தியாசம் ஏற்படுறது, அந்த அத்தியாசத்துக்கு அதிஷ்டானம் ஆதாரமா இருக்கிறது எதுன்னு கேட்டா சிவா, அந்த பரமாத்மா சுரூபம் தான். ஏன், அது ஒண்ணுதான் சத்தியஸ்வரூபம், எப்பவுமே அதிஷ்டானம் சத்தியமா இருக்கு. சத்தியம்னு ஒரு ஆதாரம் கிடைச்சிட்டாதான் அது மேல பொய்ய ஏத்த முடியும், ஆரோபம் பண்ண முடியும். அதனால அதிஷ்டானம் சத்தியமாக இருக்கணும், அது எதுன்னு கேட்டா அதுதான் இந்த சிவா. சதன்யத் அகிலம் பிராந்தம் யுக்திதஷ்ட பிரமாணத்தா, இந்த அதிஷ்டான சத்தியம் சொன்னமே இதை தவிர்த்து பாக்கி ஆரோபிதம் எல்லாமே பிராந்தம், பிரமையால தெரியக்கூடியதா இருக்கு, அது யுக்திக்கும் சரியா வராது, யுக்தியால விசாரித்து பார்த்தாலும் அது வாஸ்தவம் இல்லையே அப்படின்னு ஆயிடும். அதனாலே தஸ்மாத் சர்வ ஜகத் பாதே சிவ ஏவ அவசிஷ்யது, அதனால அது அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் வந்து இந்த ஆரோபிதமான ஜெகத்துக்கு பாதம் ஏற்பட்டு போச்சுன்னா அப்ப என்ன இருக்கும்னா அதிஷ்டானம் தான் இருக்கும், சிவையேவ அவசிஷ்டத்தை, அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் பாக்கி. சிவாவசேஷம் சர்வஸ்ய ஜகதா ஸ்ருதி ஆதரா பக்தி நத்திர நசந்தேகா திருஹி வஹா சபதயாம்யம், இந்த ஜெகத்து எல்லா மொத்த ஜெகத்தையும் எடுத்துக்கோ, கடைசியில் இது எல்லாத்துக்கும் பாதம் ஏற்பட்டுனா என்ன இருக்குன்னா சிவாவசேஷம், இந்த சிவஸ்வரூபம் ஒண்ணுதான் பாக்கி இருக்கும், ஏன்னா அது சக்தி. இந்த விஷயத்தை ஸ்ருதி சொல்றது, இதுலதான் ஸ்ருதிக்கு தாத்பரியங்கிறது நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல எனக்கு சந்தேகமே இல்லை. மூணு தடவை சொல்றேன், சபதம் பண்ணி சொல்றேங்கிறார், திருவா சபதயாம்யம், அதாவது திடமா சொல்றேன், சுத்தமா சந்தேகமே கிடையாது, இங்க இதுதான் வாஸ்தவம் அடிச்சு சொல்றேன். தஸ்மாத் சத்ய பரானந்த பிரகாச அத்வைதம் ஈஸ்வரம் போதயந்தி ஆதரேணீவ ஸ்ருதயா ஸ்மிருதிபிஹி சஹ, அதனால ஸ்ருதிகளும் சரி அதோடு சேர்ந்த ஸ்மிருதிகளும் சரி இது எல்லாமே எந்த தத்துவத்தை நமக்கு போதிக்கிறதுன்னு கேட்டா, சத்ய பரானந்த பிரகாஷ அத்வைதம் ஈஸ்வரம், சத்தியம்னா பாதிப்பில் பாதமே இல்லாதது, பரானந்தம்னா அனவச்சின்ன ஆனந்தம், அளவில்லாத ஆனந்த ஸ்வரூபம், பிரகாஷம்னா சித்ஸ்வரூபம்,
அத்வைத்தம் இது ஒண்ணுதான், இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் ஈஸ்வரன், அதுதான் ஒரு உபாதியை கொடுத்து மாயையை கொடுத்து ஈஸ்வரன் தெரியுது. இப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை தான் ஸ்ருதிகள் நமக்கு சொல்றது தாத்பரியம்னு சொல்றது. ஆதரவு சொன்னா அதுல அதுக்கு ஸ்ருதிகளுக்கெல்லாம் அவ்வளவு தாத்பரியம் இருக்கு இதை போதிக்கணுங்கிறதுல. அதனால ஸ்ருதி ஆகட்டும் ஸ்மிருதி ஆகட்டும் இந்த தத்துவத்தை தான் ஆத்ம தத்துவம்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஏகத்துவ போதகசாஸ்திய வேத வாக்கிய சுப்ரதாக வாக்கியாந்தராணி சர்வாணி சேஷபூதானி சந்ததம். இந்த விஷயம் தான் தாத்பரிய விஷயம்னு சொல்லிட்டோமா. இப்ப இந்த ஏகத்துவ போதம், இந்த அத்வைத போதம் இருக்கே, இதை தெரிவிக்கிறதுக்கு இதுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கு உபனிஷத்துல வரக்கூடிய மத்த வாக்கியங்கள். சிருஷ்டி வாக்கியம், உபாசனா வாக்கியம், இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் வருது இல்லையா. அந்த வாக்கியங்கள் எல்லாமே கடைசியில எங்க கொண்டு போய் விடும்னு சொன்னா இந்த ஏகத்துவ போதத்தில் கொண்டு போய் விடும். அதான் முடிவு அத்வைத சித்தாந்தத்துல. அதனாலே பாக்கி எல்லாமே இந்த அத்வைதத்துக்கு சேஷமாக வந்திருக்கு. இதுக்கு அங்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அதெல்லாம் சுதந்திரமாக சொல்லப்படலை. வேதோ நான்ய சேஷஸ்து யதா தேவோ மகேஸ்வர சிவஸ்ய சேஷம் சகலம் ஸ்ருதேஹ மானானி சர்வசஹா. இது ஒண்ணு நல்லா சொன்னார். வேதம் இருக்கே இது வந்து இதுதான் பிரதானம். அதாவது பிரமாணங்கள்ல இந்த வேதம் பிரதானம். இது இன்னொன்னுக்கு அங்கம் இல்லை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார், யதா தேவோ மகேஸ்வரஹா, இந்த மகேஸ்வரனுக்கு பாக்கியெல்லாம் அங்கம். அதாவது மத்த பிரமாணங்கள்லாம் ஸ்ருதி ஸ்ருதிங்கிற பிரமாணத்துக்கு அதீனமாகத்தான் இருக்கு, அங்கமாகத்தான் இருக்குன்னு இங்க சொல்றார். அந்த ஸ்ருதி இப்பேற்பட்ட பிரதானமான ஸ்ருதி எதை சொல்லிக் கொடுக்கறது, யதா மாதா ஸ்வ புத்திரஸ்ய சத்தியமேவ அபிபாஷத்தே ததா சர்வ ஜனசியாபி சத்தியம் வததி ஸ்ருதி. மாதாவானவள் தன்னுடைய புத்திரனுக்கு ஏதாவது ஒரு ஹிதம் சொல்லணும்னா சரியான சத்தியமான ஹிதம் தானே சொல்லி கொடுப்பாள், அவனை போய் பொய் சொல்லி ஏமாத்த மாட்டார். அதே மாதிரி ஸ்ருதியானது நமக்கு சர்வ ஜனசியாபி எல்லா ஜனங்களுக்கும் எது ஹிதமான சத்தியமோ அந்த சத்தியத்தை தான் சொல்லிக் கொடுத்துருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து இவாளை ஏமாத்தி ஒன்னும் ஆக வேண்டியதில்லை, இவாளெல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு ஹித சிந்தனம் அதுக்கு இருக்கு. பாஷகாரால் அனைத்து இடத்துல மாதாபித்ரு சஹஸ்திரேபியோபி ஹிதைஷினி ஸ்ருதினு ஸ்ருதிக்கு விசேஷம் போடுற. அப்பா அம்மாலாம் வந்து ஸ்வபாவத்த புத்திரர்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு ஹிதத்தை தான் நினைப்பா, இதை விட ஆயிரம் மடங்கு ஹிதத்தை நினைக்கிறது ஸ்ருதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அது எங்கேயா பொய் சொல்லி கொடுக்குமோ, பொய்யாது, பொய் சொல்லாது. ஸ்ருதௌ சாபி மகாதேவே திரிபுண்டரே பஸ்மகுண்டனே ஸ்ரத்தாம் ந குருதே மர்த்யா புண்ணியலேஷ விவர்ஜிதா. இப்பேற்பட்ட அந்த ஸ்ருதி இடத்துல பல பேருக்கு ஸ்ரத்த வரமாட்டேங்கிறது, அதுல வந்து அதை நம்ப முடியல பல பேருக்கு. ஏன் நம்ப முடியலன்னா அதுக்கு காரணம் காண்பிக்கிறார், யாருக்கு அந்த புண்ணியம் கொஞ்சம் கூட இல்லையோ புண்ணிய லேச விவர்ஜிதா, புண்ணியத்துடைய லவலேசம் கூட இல்லை, அப்பேறப்பட்டவனுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ரத்த இல்லாம போகுங்கிறார். எந்தெந்த விஷயத்துல, ஸ்ருதௌ சாபி மகாதேவே திரிபுண்டரே பஸ்மகுண்டனே ஸ்ரத்தான் நகுருதே மர்த்யா. மனுஷனா இருந்து வேதத்துல ஸ்ரத்த இல்லாதவனாகவும் மகாதேவனிடத்துல ஸ்ரத்த இல்லாமனாகவும் திரிபுண்டத்திலையும் பஸ்மங்களை விபூதி திட்டுகிறத்திலையும் ஸ்ரத்த இல்லாதவனாக இவன் இருக்கானோ அதே நாம கண்டுபிடிக்கலாம், அவனுக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு தெரியுது. பாபிஷ்டானாம் மனுஷியானாம் திரிபுண்டர உத்தூலனே ஸ்ருதௌ மகாதேவேச்ச வித்வேஷா ஸ்வத ஏவ விஜாயதே. ஸ்ரத்த இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, பாபம் ஜாஸ்தி இருந்ததுன்னா இதுல எல்லாம் துவேஷம் பேர வந்து விடும். பாபிஷ்டானாம் மனுஷியானாம் திரிபுண்டரம் பஸ்மாவை அதாவது இட்டுக்கிறது, அதே மாதிரி ஸ்ருதி விஷயத்துல, அதே மாதிரி பரமசிவனிடத்துல வித்வேஷம் துவேஷமே வந்து விடும். ஸ்வத ஏவ விஜாயத்தை, ஏன்னா அதுக்கு காரணம் பாபம். வேதோத்கர்ஷே சிவோத்கர்ஷே வித்யோத்கர்ஷே ததைவச்ச திரிபுண்டர உத்தூலனோத்கர்ஷே ஸ்ரத்தா புண்ணியவதாம் பவே. வேதத்தினிடத்திலே உள்ள ஒரு உத்கர்ஷம், உத்கர்ஷம்னா அந்த சிரேஷ்டத்தன்மை, உயர்ந்த தன்மை, மகத்துவம், சிவனுடைய மகிமை,
வித்யா ஞானத்தினுடைய மகிமை, இந்த திரிபுண்டரம் பத்மதாரணம் இதனுடைய மகிமை, இந்த மகிமையிலாம் ஸ்ரத்த வந்து புண்ணியவான்களுக்கு தான் வரும். அவிரோதேது வேதானாம் புரோக்தேனைவ வர்த்மனா வேதானுசாரி ஸ்மிருத்யாது பாபிஷ்டஸ்ய நஹி ஸ்பிருஹா. அதாவது வேதத்துக்கு விரோதம் இல்லை. எப்போ புரோக்தேன வர்த்மனா, வேதத்துக்கு விரோதம் இல்லாத வேதானுசாரி ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. இந்த ஸ்மிருதிகள்லயும் நமக்கு ஸ்ரத்த வேணும். ஆனா அதுல ஸ்ரத்த வராம இருக்கக்கூடிய இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது பாபம்தான். பாபிஷ்டஸ்ய நஹி ஸ்பிருஹா. அதாவது பல பேர் என்ன சொல்லிடுவா, சில பேருக்கு அதாவது வேதானுசாரியான ஸ்மிருதிகள், வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏற்கனவே சொன்ன பல விஷயங்கள் இருக்கு வேதத்துக்கு விரோதம் இல்லாம இங்க சொல்லப்பட்டது. இதுல எல்லாம் வந்து அவளுக்கு ஆசையே வராதுன்ற பாபம் உள்ளவாளுக்கு, விஸ்வாதேகே சிவசாமியத்வே வேத சாமியே பரஸ்யச்ச குருவந்தி இச்சாம் அவித்வாம்சா பாபமேவாத்திர காரணம். இது ஒண்ணு பயங்கரமா சொல்லிச்ச. விஷ்ணுவ வந்து சிவனுக்கு சாமியம் சமமாக சொல்றது மகா தப்புங்கிறார். அதாவது சிவோத்கர்ஷம், சிவனுடைய உத்கர்ஷம் வந்து பெரிசா இருக்கிறதுனாலே விஷ்ணு வந்து சிவனுக்கு சமமாக சொன்னதே தப்பு, அதை வசதியா சொல்றது இன்னும் மகாதோஷமாயிடும். வேத சாமியே பரஸ்ய, வேதம் இல்லாத ஒண்ணு வேதத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னார்னா அதுவும் தோஷம்தான். இந்த மாதிரி யாரு ஆசைப்பட்டு சொல்றா சொல்றா, அவித்வாம்சா அதாவது தத்துவம் தெரியாதவா தான் இந்த மாதிரி சொல்லுவான். அது ஏன் அப்படி அந்த மாதிரி சொல்றான்னு சொன்னா பாபமேவாத்திர காரணம். இதுக்கு பதில் விவரணம் சொல்ல வேண்டியதே இல்லை, பாபம் தான் அதுக்கு காரணமா இருக்கு. வேதானாம் அபகர்ஷேது திரிபுண்டராதே தசைவச்ச ததா சிவாபகர்ஷேச்ச யதந்தே பாபயோனிஹா. இவா மெனக்கிட்டு இந்த காரியத்துல ஈடுபடுவாளாம். வேதத்தை கொஞ்சம் குறைச்சு காமிக்கணும், அபகர்ஷம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு அது மட்டம் தட்டி காமிப்பாளாம். அதுக்காக பிரயத்தனம் பண்ணுவான் மட்டம் தட்டுறதுக்காக. அதே மாதிரி திரிபுண்டராதி தாரணம் பத்ம தாரணம் சிவனை அபகர்ஷமா சொல்றது, இதுல எல்லாம் அவ முயற்சி பண்ணுவான். யாரு யதந்தே பாபயோனயஹா மகாதேவச்ச வேதச்ச ததா திரியக் திரிபுண்டரகம் யர்த்தம் இத்தியாகு அத்தியர்த்தம் பாஷண்டா பாபயானயஹா. ரொம்ப ரொம்ப பாஷண்டா பாபயோனியா இருக்கிறவாள், இது எல்லாமே வியர்த்தம்னு நமக்கு சொல்லிடுவா. மகாதேவம் வேதம் அதாவது தெரிய திருக்குண்டர்க்கம் விபூதி காரணம் இது வியர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. யாரு சொல்லுவா, பாஷண்டா பாபயோனிய. ஏன்னா அவளுக்கு அப்படிதான் தோணும். மகாதேவசிய மகாத்மியம் வேதானாம் அப்படி வைபவம் திருக்குண்டரஸ்ய மகாத்மியம் ந சக்கியம் வர்ணிக்கும். இப்ப சூத்திர சாஸ்திரத்துல அவ வந்து எல்லாம் வியர்த்தம் எதெல்லாம் சொல்றாளோ அந்த மகாதேவனுடைய மகாத்மியமாகட்டும், வேதங்களுடைய மகாத்மியம் வைபவமாகட்டும், திரிபுண்டரதாரணத்துடைய மகாத்மியமாகட்டும், இதெல்லாம் வாயால சொல்லி முடியாது. நசக்கியம் வர்ணிக்கும் மயா, என்னாலே இதை பூர்ணமா சொல்ல முடியாது. கர்மசேஷத்துவம் ஆயாதா பிரம்மகாண்டஸ்ய கேச்சன வர்ணயந்தி நதே சந்தா சிந்துதே விபுரலம்பகாக. வேறு சில பேர் இருக்கலாம். என்ன சொல்றா, பிரம்மகாண்டம்னா உபனிஷத்து. இந்த உபனிஷத்திற்கே இது கர்மகாண்டத்துக்கு சேஷம்னு சொல்றான். கர்மகாண்ட சேஷம்னு சொன்னா கர்மானுஷ்டானம் பண்ணணும், கர்மானுஷ்டானத்துக்கு பலம் அடுத்த ஜென்மாவில் வருவோம், அடுத்த ஜென்மா வரையில் தான் இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த சரீரத்தையும் ஆத்மா நினைச்சிட்டு இருந்தான்னா அடுத்த ஜென்மானே ஒன்று இருக்காது. அதனால ஜென்மாந்தரத்துல பலம் வர்றதுக்காக இவனால கர்மானுஷ்டானத்தில் பிரவர்த்திக்க முடியாது. ஏன்னா இந்த சரீரமான தானே இருக்க போறது இல்லையே, அப்ப எங்கிருந்து வரும் அந்த பலம், யாருக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி, தேகாதிருக்தமான ஆத்மாவை இல்லே தேகம்தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நாஸ்திகன் அதுல ஈடுபட மாட்டான். அதுக்காக இவா என்ன சொல்றானா, தேகம் வத்திரிகமான நித்தியமான ஒரு ஆத்ம ஜானம் வேணும், அப்பதான் அவன் வந்து இந்த கர்மானுஷ்டானத்துக்கு அதிகாரி ஆவான், அப்பதான் அவனாலே அடுத்த ஜென்மா உண்டுன்னு நிச்சயம் இருக்கிறதுனாலே அடுத்த ஜென்மாவில பலம் வர்றதுக்காக இந்த ஜென்மாவிலேயே கர்மானுஷ்டானம் பண்ண முடியும். அதனாலே
இந்த வேதாந்தத்துல தேக வித்திருஷ்டமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுத்துருக்கே, அது எதுக்காகனு கேட்டா அடுத்த ஜென்மா சூட்சமா இருக்குன்னு சொல்லி இந்த ஜென்மாவில கர்மானுஷ்டானம் பண்றதுல ஈடுபடணுமேங்கிறதுக்காகத்தான். ஆகையால வேதாந்தம் எல்லாமே கர்மகாண்டத்துக்கு சேஷமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்மசேஷத்துவம் இது சொல்றதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு அவ சொல்ல வேண்டியிருக்கான். ஆயாசாத் வதந்தி கர்மசேஷத்துவம் பிரம்மகாண்டத்தை கேட்டன வர்ணயந்தி சில பேர் சொல்றாளாம். இந்த பூர்வபக்ஷத்தை தான் சமன்வயாதிகரணத்திலே முதல் வர்ணகத்துல நிராகரணம் பண்ணியிருக்கார். அந்த இந்த சாட்சாத் இதே பூர்வபக்ஷம் தான். இது சில பேர் சொல்றா நதே சந்தா அவர்கள் நல்லவர்கள் இல்லை, சிந்துட்டே விப்ரலம்பதாக ஏமாத்திரான். விப்ரலம்பதாக ஏமாத்திரவா வஞ்சகர். கர்த்திருப்பின் செய்வ போக்திருத்தம் நியோஜ்யத்துவம் கிரியாபலம் கிரகத்தே பிரம்ம விஜானம் ததா தச்சேஷதா அஸ்தி அண்ணா. இந்த பிரம்மகாண்டத்தை போய் கர்மகாண்டத்துக்கு சேஷம்னு சொல்றீங்களே, இந்த பிரம்மகாண்டம் என்ன பண்றது? கர்மகாண்டத்துக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பொழுதி நாசம் பண்ணிவிடுறது. அப்படி இருக்கும்போது இந்த பிரம்மகாண்டம் அந்த கர்மகாண்டத்துக்கு சேஷமாகுமா? என்ன பண்றது பிரம்மகாண்டம்? பிரம்மகாண்டம் ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது, அதனால இவனுக்கு ஆத்ம ஜானம் வந்துடுறது. ஆத்ம ஜானம் வந்தால் என்ன ஆச்சு? இவனுடைய கர்த்தத்துவம் என்ன, போக்திருத்தம் என்ன, நியோஜியத்துவம்னா அந்த விதிக்கு இவன் வந்து அதிகாரி ஆகிறான் இல்லையா, அந்த நியோஜியத்துவம், அதுக்கு மேல அந்த கிரியையால வர வேண்டிய பலம், இது எல்லாத்தையுமே அந்த ஆத்ம ஜானங்கிறது கிரகத்தை அப்படியே விழுங்கிடுறது. அதாவது அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறது. இப்ப ஏற்பட்ட அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மகாண்டம் எங்கேயாவது கர்மசேஷம் ஆக முடியுமான் அங்கம்னு எதை சொல்லலாம்னா, பிரதானத்துக்கு அது ஏதாவது உபகாரம் பண்ணக்கூடியதா இருக்கு. பிரதானத்துக்கு அபகாரம் பண்ணக்கூடியதை போய் அதுக்கு அங்கம்னு எப்படி சொல்றது? அதனாலே பிரம்மகாண்டத்தை கர்மகாண்டத்துக்கு சேஷம்னு சொல்றது தப்பு. அல்பலாபிரதம் கர்ம ஞானம் பூர்ண பலப்பிரதம் பிரசாசதி முனிஸ்ரேஷ்டாக தச்சேஷத்துவம் கதம் பவேத். வேற ஒரு தசாம யோசிச்சு பாருங்க, கர்மாவால வரக்கூடிய லாபம் சின்ன லாபம், அல்பலாபிரதம் கர்மம், ஏன்னா அதனால சுகம் வரும் ஆனா அது கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும், அதாவது சாஸ்வதமா இருக்காது. ஆனா ஞானத்தினால வரக்கூடிய லாபம் இருக்கே அமிர்தத்துவம், அது பூர்ண பலப்பிரதம், அது சாஸ்வதமான ஆனந்த சுரூபம். அப்போ எது எதுக்கு அங்கம்னு பாருங்க. ததாகதி முனிஸ்ரேஷ்டாக, ஹே முனிஸ்ரேஷ்டர்களே இப்படி இருக்கும்போது தச்சேகத்துவம் கதம் பவே. இப்பேற்பட்ட பூர்ண பலத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை சொல்லக்கூடிய பிரம்மகாண்டம் அல்பமான பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவை சொல்லக்கூடிய கர்மகாண்டத்துக்கு எப்படி சேஷமாக முடியும்? ஃபலவத் கர்மசேஷத்துவம் அகலஸ்ய ஹி சித்தி ஃபலவத்தி பரம் ஜானம் ததஸ்தச்சேஷதா அஸ்ய நா. அதனால என்னாச்சு? மீமாம்சகால் சொல்லக்கூடிய நியாயப்படியே இது சரியில்லைன்னு ஆயிடுறது. எப்படின்னு கேட்டா ஃபலவத் சந்நிதவு அபலம் தரங்கம்னு ஒரு நியாயம் சொல்லுவா. ஒரு பிரகரணத்துல ஒரு வாக்கியத்திலே ஒரு கர்மாவுக்கு பலன் சொல்லியிருக்கு, கர்மாவுக்கோ எதுக்கோ பலன் சொல்லியிருக்கு, அத பக்கத்திலே வேற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு, அதுக்கெல்லாம் ஒன்றும் பலன் சொல்லலை. அப்படின்னா இந்த பலன் சொல்லாம சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் பலவத்தாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு அங்கம், அதை வந்து திருடப்படுத்துறதுக்காக, அதை சரியா புரிய வைக்கிறதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லணும். இதுதான் பலவத் கர்மசேஷத்துவம் அபலஸ்தி சித்தியதி. உதாரணத்துக்கு தரிசபூர்ண மாசாபியாம் ஸ்வர்க காமோ எஜேத அப்படிங்கிற வாக்கியத்துல தரிசபூர்ண மாசத்துக்கு ஸ்வர்க்கம் பலம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துல சந்தோஜதி தனு பாத்தி எல்லாம் நிறைய இருக்கு. இதுல எல்லாம் ஒன்னும் பலமே சொல்லலை. இப்ப என்ன பண்றது இத அப்படின்னு கேட்டா, அந்த பலவத்தான கர்மாவுக்கு தரிசபூர்ண மாசத்துக்கு அங்கமாக்கும் பிரயாஜம் அனுயாஜம் அப்படிலாம் இதெல்லாம் அதுக்கு அங்கம் தீர்மானம் பண்ணி கொடுக்கறது பூர்வமீமாசை. அப்ப அந்த நியாயத்தை இங்க கொண்டு வந்து பார்த்தோம்னா சரியான பலவத்து எதுனா பிரம்மஜானம் தான் பலவத்து. பலவத்தி பரம் ஞானம், இந்த தத்துவஞானம் இருக்கே இதுதான் நிஜமான பலவத்து. அதனால நீ எப்படி சொல்லியிருக்கனா, ததா தச்சேஷதா அஸ்தியனா. அந்த தத்துவஞானத்துக்கு கர்மகாண்டத்தை வேணும்னா சேஷம் சொல்லியிருக்கலாம், ஆனா திருப்பி மாத்தி சொல்லிட்டேன், தச்சேஷதா அஸ்திய தத்துவஞானம் அந்த கர்மகாண்டத்துக்கு சேஷமாட்டும் அப்படின்னு சொன்னது அது ரொம்ப தப்பு, சரியில்லை. அது மாத்திரம் இல்லை, பிரகரணம் வேறையா இருக்கு. உபனிஷத்தை கர்மகாண்டத்திலிருந்து பிரிச்சு தனியா கொடுத்துருக்கு வேதம். அதனால கர்ம பிரகரணத்துல ஏதாவது ஆத்மா பத்தி சரி இருந்ததுன்னா
அது வேணும்னா அந்த கர்மாங்கம்னு சொன்னா அது நியாயமா இருக்கும். இது பின்ன பிரகரணத்துல இருக்கக்கூடிய ஆத்ம ஜானத்தை அதுக்கு அங்கம்னு சொல்றது தப்புங்கிற கர்ம பிரகரணஸ்தம்ஹி ஞானம் கர்மாங்கம் இஷ்யதே. கர்ம பிரகரணத்துல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஞானம் இருந்ததுன்னா அது கர்மாங்கமா இருந்துட்டு போட்டோம். பின்ன பிரகரணம் ஞானம் ததா தச்சேஷதா அஸ்யனா. இந்த வேதாந்தம் இருக்கே பிரம்மகாண்டம், இது கர்மகாண்டத்திலேருந்து தனியா வந்து கொடுத்து வெளியில, அதனால பின்ன பிரகரணம் இதுல சொன்ன ஞானம் கர்மகாண்டத்துக்கு சேஷம் ஆகாது. 75வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு வச்சுப்போம்.